ஹே ட்ரை பாசம், வெல்கம் டு தி எல்ஜே ஷோ. இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான டாபிக், ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது. மன்னிக்கிறது அப்படின்றதே கண்டிப்பாக பயங்கர ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு அது ஸ்பிரிச்சுவலாக தான் தெரியுது. இந்த கிராட்டிடியூட், இந்த கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம அடியெடுத்து வைக்கும்போது இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன். ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது அது என்னோடய கிளைண்ட்டை ஃபர்கிவ் பண்ணுறதா இருக்கலாம், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம் இரிட்டேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அவங்கள ஃபர்கிவ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு இரிட்டேட் பண்ணுற கமெண்ட் வரும் அதை ஃபர்கிவ் பண்ணுறதா இருக்கலாம், நம்மளோட ஃபேமிலியில் நமக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அதை ஃபர்கிவ் பண்ணுறது, இப்போ நடக்கிற விஷயங்கள் அதை ஃபர்கிவ் பண்ணுறது, எல்லாத்தையுமே கண்டிப்பாக அப்படியே துறந்த முனிவர் மாதிரி எல்லாரையுமே மன்னிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனாலும் அது தேவைப்படுது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். நமக்கு ஒருத்தவங்க நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க, நம்ம பின்னாடி குத்துறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்கே நமக்கு ஏ இதுதான் நான், இது எனக்கு தேவை அப்படின்ட்டு நிற்கிறது அவசியமாக இருக்குது. ஆனால் பல சமயங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயங்களை நம்ம வந்து இன்னும் உள்ள ஒரு பெரிய கிரட்ஜ், அந்த வஞ்சத்தை உள்ளே வச்சிட்ருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு கமெண்ட் வந்தது, ஓகேவா? அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் ஒரு யூடியூபர் போல் இருக்குது, எல்லாம் தான் நல்லா தான் இருக்குது, ஆனால் கலர் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டுட்டு போனார். எனக்கு அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா பல ரீசன்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் எதை பார்க்குறேன்னா என்னோடய கலர், ஓகே? அண்ட் என்னோட கரிஸ்மா, என்னோடய கலர், என்னோடய கான்ஃபிடென்ஸ், என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாமே எனக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதெல்லாம் மற்றவங்க ஏதாவது சொன்னால் கூட இல்லை, எனக்கு சிரிப்பு தான் வருமே தவிர ஏன்னோ அவங்கள நினச்சி நான் ஏன்னோ பாவம்தான் பண்ண முடியும் இல்லையா, ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அதனால் அதை பார்த்துட்டேன். ஆனாலும் இல்லை, நான் திருப்பி கொடுக்கணும் இவனுக்கு டைட்டாக அப்படின்ட்டு தான் தோணுச்சு. ஸோ அந்த யூடியூபரோட இதை போய் பார்க்கும்போது நல்லா தெரியுது அவங்க பொறாமையில் தான் அந்த கமெண்ட்டை போட்டு போயிருக்காங்கன்ட்டு. அது வியூஸ் ஆலையோ இல்லை என்னடா இது, நம்மளும் வீடியோ போடுறோம் நமக்கு எந்த வியூஸும் கிடைக்கலையே, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரை பாசம் நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தானே இருக்குது. ஓகே, எனக்கு அதை பார்க்கும்போது இவர் தலையில் விக்கா வச்சுருக்காரு அப்படின்ட்டு தான் தோணுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று வரும்ல, அப்படி தான் தோணுச்சு. அதனால் இது என்னப்பா தம்பி விக்கா மாட்டிருக்கு அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட் போடணும் அப்படின்ட்டு உள்ளே வந்து, ஏன்னா அந்த வெறியோடு நான் இங்கே வந்திருக்கேன் யார் இது அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு. ஓகே, ஏன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு காலம் காமிக்குது யூடியூப்பில், யாராவது வந்து க்ரியேட்டர்ஸே கமெண்ட் பண்ணியிருந்தாக்கா. ஓகே, ஸோ நான் வந்து பார்க்கும்போது ஓ ஓகே இதை கமெண்ட் போட்டு விட்டுலாமா, வெறுப்பேற்றலாமா ஒரு நாலு நாளைக்கு அப்படின்னு தான் எனக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு யங் ஃபீமேலாக எனக்கு தோணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நம்ம ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறோம், இந்த நாலு நாள் நான் இந்த ஒரு போராட்டத்தில் இருக்கிறது எனக்கு வர்த்தா, இதை நான் பண்ணுறதே நான் வர்த்தா, இன்னும் இப்படி மாதிரி நான் திங்க் பண்ணுறது வர்த்தா, இவர் ஒரு மனுஷன் தான், மேபி அவரோட பல காரணங்களால் அவர் ஏதோ வஞ்சம் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு கமெண்ட் போடுறாரு அப்படின்றதுக்காக அவர் செஞ்சதையே நம்மளும் திருப்பி செய்யணும்ன்ட்டு ஏன் நமக்கு தோணுது, அதையே நான் ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணிட்டேன். ஐயோ என்ன நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்மளுக்கு ஏன் இப்படி தோணுச்சு, பி எ பிகர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தவங்க உங்களுக்கு, என்னோட மென்டர், என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பார். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் எந்த ஒரு ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ணுற அந்த பீப்புள் ஸ்கில் உனக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா பி த பிகர் பர்சன் அப்படின்னு சொல்லுவார். நீ தான் பெரிய ஆளாக இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தவங்க ஏ ஓ நீ அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு போ, அப்போ நீ என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக நீ பெருசாகிடுவேன். நான் பயங்கரமாக சண்டை போடும்போதுலாம் அவரில் நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போவார் என்னோட பார்ட்னர், நீ தான் ஜெயிச்சிட்ட போதுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அது நம்மளுக்குலாம் ஐயோ என்னடா இது, நம்ம இவ்வளோ பெரிய சண்டை போட்டோம், இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணோம், அசால்ட்டாக ஒரே வார்த்தையிலே இந்த மனுஷன் முடிச்சுட்டு போயிட்டான்ட்டு நீ தான் ஜெயிச்சிட்டப்போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். ஆனால் அங்கே அவர் தான் வின்னர் ஆயிப்பார். ஏன்னா நம்ம அங்கே சின்ன சின்ன ஆளாயிடுறோம், அவர் பெரிய ஆளாயிடுறாரு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஒரு கமெண்ட்டை படிக்கும்போது ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நானும் பண்ணுறது அவருக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஓகே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், மேக்ஸிமம் டெலீட் பண்ணிட்டு போ, அவ்வளோதான், உனக்கு பிடிக்கலையா அது இக்னோர் பண்ண இல்லை டெலீட் பண்ண, உங்ககிட்ட ரெண்டு கண்ட்ரோலுமே இருக்குது, அதையே நீ உன் கண்ட்ரோலில் இழக்கிற அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த ஒரு நாலஞ்சு நாள் இந்த ஒரு கமெண்ட்டுக்காகவும் இந்த ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இப்படி திருப்பி நம்மளை ஹர்ட் பண்ணவங்கள திருப்பி ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட அந்த அந்த விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறத விட என்ன யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், எதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும், இந்த ஒரு விஷயத்தில் நான் சண்டை பிடிக்கிறது, இந்த ஒரு விஷயத்தில் நான் வஞ்சம் வைக்கிறது, இந்த ஒரு விஷயத்தில் இவங்களை மன்னிக்காமல் நான் என்னையும் நான் இரிட்டேட் பண்ணிக்கிறது எனக்கு வேர்த்தா அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது எனக்கு பல புரிதல்களும் பல மாறுதல்களும் எனக்குள்ளவே ஏற்பட்டதை நான் பார்த்தேன்.
மன்னிப்பு அப்படின்றது நிறைய விஷயங்களில் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கிராட்டிடியூட் அப்படின்றது நம்ம நன்றியறிதலோடு இருக்கிறது. ஆனால் நம்ம மனசுக்குள்ள பல வஞ்சங்களையும் மற்றவங்களை மன்னிக்காத ஒரு விஷயத்தையும் அவங்க இதை பண்ணிட்டாங்கல்ல நானும் இப்படி உன்னை திருப்பி அடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம வச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் எவ்வளோதான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் எப்படின்னா இந்த பக்கம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு ஓட்டையும் போட்டு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் ஓகே, அந்த கப்பில் இந்த பக்கம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க நீங்கள் கிராட்டிடியூட் மூலமாக, அந்த ஓட்டையை நீங்கள் போட்டு வச்சுட்டே இருக்கீங்க, அதை அடைக்கவே இல்லை. அதுதான் உங்களோட அந்த மன்னிக்காத மனப்பான்மை, அந்த கிரட்ஜ் வச்சுட்ருக்கேன் ஒரு மனப்பான்மை. அப்போ என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ உள்ள கிராட்டிடியூட் கொட்டினாலும் இந்த பக்கம் அது வெளியே வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக அது ஏன்னோ பலனுள்ளதாக அமையாது இல்லையா, உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அது தராது. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்க பாடமே பார்த்திங்கன்னா இந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் என்னோடய பாஸ்ட்டில் நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த உறவினர் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்களே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த 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 என் அந்த இவெண்ட்டை அந்த பர்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்குள்ளவே உங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஏதோ ஒரு டீச்சர் உங்களை ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதுக்காக நீங்கள் பயங்கரமாக இரிட்டேட் ஆகி அவங்கள ஏதோ பண்ணியிருப்பீங்க கரெக்டாக, இல்லை அவங்கள பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஏதாவது இரிட்டேட் பண்ணணும், அவங்கள ஏதாவது பண்ணணும், அவங்களோட ட்ரெஸ்ஸில் இங்க் அடிக்கணும். இதெல்லாம் என்னோடய ஸ்கூல் டைமில் நடந்து நான் பண்ணல, பட் என்னோடய ஃபெலோ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன், இந்த டீச்சர் இப்படி என்ன சொல்லிட்டாங்க அதனால நான் அப்படி பண்ணிட்டேன், பழிக்கு பழி அப்படின்னு வாங்கும்போது கண்டிப்பாக இப்போவுமே அவங்க மனசில் இது ஒரு சி நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்றது தோணும் கரெக்டாக. ஸோ டீச்சர்ஸோட கடமை அவங்க கண்டிக்கிறது, ஆனால் நம்ம வந்து அதை ஒரு கிரட்ஜாக வச்சுட்ருக்கோம். அவ்வளோ சின்ன வயசுலேயே அதை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர 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 இப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. இந்த டிட் ஃபார் டட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறது நமக்கு கண்டிப்பாகவே நல்லதே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் அந்த ஆன்மீக அனுபவங்களை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய மெடிடேட் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிலீஸ் மெடிடேஷன் அப்படின்றதையும் பண்ணுங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளவே அந்த ரிலீஸ் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவும் தயாராக இருக்கேன். என்னோடய கிராட்டிடியூட் மெடிடேஷன் மாதிரி ஒரு நல்ல மாடியூல் ரிலீஸ் மெடிடேஷனுக்கும் நான் க்ரியேட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு எல்ஜி ஷோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இங்கே நிறையா ஆட்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, அதனால் நான் இன்னொரு எல்ஜி ஷோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். இன்னும் நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலன்னா lavanyajayakumar.com போங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் season 1 and 2 ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மைண்ட் கோச்சிங் எங்கிட்டருந்து டேரெக்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் season 1 and 2 lavanyajayakumar.com நான் உங்களை சந்திக்கிறேன்.